வணக்கம். டான்ஸ் செய்திகள். புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. 2021 வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார். தொடர்ந்து அறிக்கையை சமர்ப்பித்த பிரதமர், இந்து சமுத்திரத்தில் எமது நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். போதைப்பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்தவும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் மையமாக இந்த நாட்டை பயன்படுத்துவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். நாட்டின் வளங்களை பாதுகாக்க இலங்கை கடற்படையை பலப்படுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த முப்படைகளின் திறன்களை கூட்டவும் நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொடுக்கவும் இடைக்கால வேலை திட்டம் உருவாக்கப்படும். பல்வேறு நிறுவனங்களால் சட்டத்தன்மைகளுக்கு கட்டுப்பட்டு முன்னெடுக்கப்படும் மதுபானம், சிகரெட், சூதாட்டம் என்பவற்றுக்கு 50% அதிகமான பொருட்கள் மற்றும் சேவை வரி அறவிடப்படும். வரி கொள்கையில் மாற்றமில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் 2020 வரி கொள்கையை பின்பற்றி பொருளாதாரத்தை முன்னெடுப்போம். மாதம் 25 மில்லியனுக்கு அதிகமான வியாபாரத்துக்கு 8% வட்வரி அறவிடப்படும். அரசு வருமானம் மற்றும் அரசு செலவுக்கு இடையிலான 100:7 இடைவெளியை 4% குறைக்க நடவடிக்கை எடுப்போம். தேசிய வருமானத்தில் உள்ள 90% அரசு கடன்களை 70% குறைக்கவும் சர்வதேச கடன்களை குறைத்துக் கொள்ளவும் கவனம் செலுத்தப்படும். மக்களை சார்ந்த அரசு சேவையே மக்களின் எதிர்பார்ப்பாகும். கடந்த காலங்களைப் போன்று இல்லாது பொறுப்புக்கூறலுடனும் வீண்விரையமற்ற அரசு சேவையை உருவாக்குவோம். அரசு சேவையாளர்கள் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்படுவதை நாம் கண்டிக்கின்றோம். இறக்குமதி வர்த்தகத்தை விடுத்து முழுமையான விவசாயம் மற்றும் கமத்தொழில் உற்பத்தியை முதன்மைப்படுத்திய பொருளாதாரமே எமது நோக்கமாகும். COVID-19 தொற்று நோய் மற்றும் தொற்றா நோய்களில் இருந்து எமது மக்களை முழுமையாக காப்பாற்றுவதே எமது முக்கிய நோக்கமாக உள்ளது. தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாணவர்கள் இணைப்பு தற்போது 100,000 உள்ளது. இது வருடத்திற்கு 2,00,000 மாணவர்களாக அதிகரிக்கப்படும். 50-க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் அதன் தொழிலாளர்களுக்கு காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். முதலாளியின் பங்களிப்பு 0.25% இருக்கும். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு புதிய முதலீட்டு வலயம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜெய்கா மற்றும் உலக வங்கியிடமிருந்து 1,400 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெற அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. கல்வி தொலைக்காட்சி சேவைக்கு மேலதிகமாக 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க நடவடிக்கை. கர்ப்பிணிகளுக்கு மார்ச் மாதம் முதல் தொடர்ச்சியாக திரிபோசா வழங்கப்படும். கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம். அவர்களது போசாக்கை மேம்படுத்த நடவடிக்கை. திரிபோசா உற்பத்தியை அதிகரிக்க 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஹோட்டல், சிறு வியாபார நிலையங்கள் உள்ளிட்டவற்றுக்கும் காப்பீட்டுத் திட்டம். கிராம தொலைத்தொடர்பு திட்டத்தை முழு நாட்டுக்கும் விரிவுபடுத்த 15,000 மில்லியன் முதலீடு செய்யப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். உருமுகாம் கியன ரட்டாக்லேச ஜாதிக நிஷ்பாதன் கிரியாவளியை சாப்பேட்சிக்கு வாஸ் கம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் மட்டுக்கொள்ளையுத்தி. கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்கள் தொடர்பில் இன மத ரீதியில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என வெகுசன ஊடக அமைச்சர் கெஹலி ரமுக்வில தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்பில் அரசாங்கம் உண்மை தகவல்களை மறைப்பதாக கூறப்படும் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என வெகுசன ஊடக அமைச்சர் கெஹலி ரமுக்வில தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சரவைக் கூட்டத்தின் போது COVID-19 பரவல் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. கடந்த அமைச்சரவைக் கூட்டங்களின் போதும் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது COVID-19 பரவலுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. COVID-19 தொற்றுக்குள்ளாகி உயிர் இழப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இருப்பினும் இது குறித்த முடிவை எடுப்பதற்கு அமைச்சரவைக்கு அதிகாரமில்லை. சுகாதார தரப்பினரின் முடிவே இறுதியானதாகும். உலக சுகார ஸ்தாபனத்தின் விதிமுறைகளின்படி மேலதிக தீர்மானங்களை குறித்த நாடுகளுக்கு ஏற்ற வகையில் எடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ஆயினும் சுகாதார தரப்பினரே இது குறித்த தீர்மானத்தை நாட்டிற்கு ஏற்ற வகையில் எடுக்க வேண்டும். நாம் இன மத ரீதியில் அந்த தீர்மானங்களை எடுக்கவில்லை. அத்துடன் உடல்களை அடக்கம் செய்யும் விவகாரம் தொடர்பில் நீதியமைச்சர் அலிஷ் ஷப்ரியும் தனது கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். அந்த வகையில் சுகாதாரத்துறையின் நிபுணர்கள் எடுக்கும் தீர்மானமே இறுதியானதாகும். COVID-19 தொற்று தொடர்பில் அரசாங்கம் உண்மை தகவல்களை மறைப்பதாக கூறப்படும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானதாகும். அரசாங்கத்துக்கு அவ்வாறாக உண்மை தகவல்களை மறைக்க வேண்டிய தேவையில்லை. நாம் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கின்றோம். அந்த வகையில் எமக்கு எந்த தகவல்களையும் மறைக்க வேண்டிய தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். கேபினெட் மண்டலே நோவ சௌக்கியான்ஸ்போ. கொரோனா தாக்கத்திலும் எதிர்க்கட்சியினர் அரசியல் லாபம் தேடுகின்றனர் என அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் கொரோனா நெருக்கடி நிலை சரியான முறையில் எதிர்கொள்ளப்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் மேம்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார்.
இன்று கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இதிரிபாத் கல்லாத கேபினட் பத்திரிகாவுக்கிட்ட கிருஷிகர் மெமத்துமா அனுமதி லபாதிலத்தின் ஏற்றதேதி ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக PCR பரிசோதனையை கைவிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த கருத்துக்களை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். COVID-19 நெருக்கடியில் இந்த வைரஸ் பரவலை கண்டறிய மிகவும் தரம் வாய்ந்த முறைமையாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருப்பது PCR பரிசோதனையாகும். ஆகவே அதனை கைவிடும் எந்த முயற்சியையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் நமது நாட்டுக்கு வழங்கப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் வைத்தியசாலைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாட்டில் இதுவரையில் 680,843 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டு மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் அமர்த்தியதன் பின்னர் பொதுத்தேர்தல் வரையான காலப்போதியில் அவருடைய வேலை திட்டங்களை அனுமதித்தனர். அதற்கு தகுந்த ஆதாரமே 3/2 பெரும்பான்மை வாக்குகளை அளித்தமை ஆகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நெருக்கடி நிலையில் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றை சிறந்த முறையில் முகாமை செய்தமையை அனைவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இருப்பினும் கொரோனா பரவலின் 2-ஆம் அலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து வைரசின் தன்மையில் காணப்பட்ட மாற்றம் காரணமாக வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவியது. அதனை சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் ஜனாதிபதி முகாமை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்த்தரப்பினர் அரசியல் லாபம் உழைக்கும் நோக்கில் செயற்படுகின்றனர். ஆகவே மிக குறுகிய காலப்போதில் இந்த நெருக்கடியை சரிவர எதிர்கொள்ள முடியும் என்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். கேபினட் மண்டலிய சஹன முதலக்கட் லபாதின் கேபினட் மண்டலி அனுமதி லபாதில திபுனா நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யும் நோக்கில் இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்களையும் நாட்டையும் மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு அழைப்பு விடுத்தார். රටේ භවතිය යුතු විපක්ෂයක් සමග සංවාදයක් ඇති කරගෙන තමන්ගේ නිඳ දරා ගන්නට බැරි දුක கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் எதிர்க்கட்சி தொலைபேசி சேவை ஒன்றை செயற்படுத்தி வருகின்றது. இந்த செயற்பாடுகளை எமது கட்சியின் இளம் உறுப்பினர்கள் தலைமை தாங்கி செயற்படுத்தி வருகின்றனர். மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் அவர்களது துயரங்கள் மற்றும் கஷ்டங்களை அறிந்து அந்த இக்கட்டான நிலைமையில் இருந்து மக்களை மீட்டெடுக்கும் நோக்கத்திலேயே நாங்கள் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். எதிர்க்கட்சி காரியாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த தொலைபேசி சேவையூடாக எமக்கு கிடைக்கப்பெறும் தகவல்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் தெரிவிப்பதுடன் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் அனைவரையும் நாட்டு மக்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அவர்களது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவும் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்போம். தற்போது நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் தொடர்பான வாசிப்பு இடம்பெற்று வருகின்றது. இதன்போதும் நாட்டு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் நாம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவோம். எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது செயற்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. எம்மால் அரசு நிதிகளை கொண்டு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியாது. எனினும் எமது தனிப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி எம்மால் முடிந்த சேவையை மக்களுக்கு செய்வோம். விசாரமாக எமது வைத்தியசாலைகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை முன்னெடுக்கும் என்ற வழக்கத்தை மாற்றி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் நன்மையான விடயங்களை ஆதரிப்பதுடன் அவர்களால் முன்னெடுக்கப்படும் தீமையான காரியங்களுக்கு எமது எதிர்ப்பையும் தெரிவிப்போம். நவீனத்துவ கொள்கைகளை கொண்ட எதிர்க்கட்சி என்ற வகையில் மாறுபட்ட கோணத்தில் நாட்டை முன்னேற்றம் அடைய செய்வதுடன் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இந்த துன்பத்திலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக அனைவரையும் ஒன்றிணைந்து அழைக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். பிராயோகிக சக்திமத் ஜனதாவோட விசுதும் லபாதீமே வரசகன சமூக ஜனபலவேகி அப்படி ஆரம்பத்தில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் பிரதான எதிர்க்கட்சி தொலைபேசி சேவையொன்றை இன்று முதல் ஆரம்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் தொலைபேசி மையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொரோனா தொடர்பில் மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு கட்சியாகவும் ஒரு வலுவான நவீனத்துறை எதிர்க்கட்சியாக செயற்பட இருப்பதாலும் தொலைபேசி மையத்தை ஆரம்பித்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா பிரதேச சபை தவிசாளராக KM நிகார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா பிரதேச சபை தவிசாளர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் புதிய தவிசாளராக KM நிகார் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா பிரதேச சபை தவிசாளர் MH சாய்புதீன் அண்மையில் ராஜினாமா செய்திருந்தார். அதற்கான வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் இன்று காலை 10 மணியளவில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதன்போது KM நிகாரை உறுப்பினர் AR அஸ்மி பிரேரித்தார்.
அதனை எம் எச் சாய்புதீன் ஆமோதித்தார். உறுப்பினர் எஸ் எம் நஷீர் தான் தவிசாளர் பதவிக்கு போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார். அதனை ஏற்க முடியாது எனவும் போட்டியிடுபவர்களை உள்ளூராட்சி சட்டத்தின்படி மற்றொருவர் பிரேரித்து ஆமோதிக்க வேண்டும் எனவும் உள்ளூராட்சி ஆணையாளர் தெளிவுபடுத்தினார். தவிசாளராக யாரும் யாரையும் முன்மொழியாத காரணத்தினால் கே எம் நிகார் போட்டியின்றி கிண்ணியா பிரதேசபை தவிசாளராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டதாக உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்தார். கே எம் நிகார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக்கின் பிரத்யேக செயலாளராக 2 வருடங்கள் செயற்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே கிண்ணியா பிரதேசபை தவிசாளராக பதவி வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு நாகஞ்சோலை வனப்பகுதியில் 109 ஏக்கர் அரச காடு அளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நாகஞ்சோலை வனப்பகுதியில் 180 ஏக்கர் அரச காடு அளிக்கப்பட்டுள்ளமை போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர்களான சண்முகம் தவசீலன், கணபதிப்பிள்ளை குமணன் ஆகிய 2 ஊடகவியலாளர்கள் மீது மரக்கடத்தல்காரர்களால் அண்மையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதலின் பின்னணி தொடர்பில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊடகவியலாளர்களால் தேக்கு மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்ட வனப்பகுதிகள் உள்ளடங்கலான நாகஞ்சோலை வனப்பகுதியில் 180 ஏக்கர் அரச காடு அளிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத காடழிப்பு தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த வழக்கில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை அவர்கள் சம்பவ தினத்தன்று சென்று செய்தி சேகரித்த வனப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசாரிடம் மன்று கேட்டதற்கிணங்க போலீசார் அன்றைய தினமே, அதாவது கடந்த 3ஆம் தேதி, ஊடகவியலாளர்கள் இருவரையும் அழைத்து சென்று குறித்த பகுதிகளை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்ட விசாரணையின் போது ஊடகவியலாளர்கள் ஆய்வு செய்த இடங்களில் 180 ஏக்கர் அரச காடுகள் அளிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யார் அளித்தது என்பது தொடர்பில் இதுவரையில் உறுதிப்படுத்த முடியாது இருப்பதாக போலீசாரும் வனவள திணைக்கள அதிகாரிகளும் குறிப்பிட்டுள்ளனர். காடழிப்பு தொடர்பில் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அளிக்கப்பட்ட மரங்களில் 1 தொகுதி மரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆனால் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என மன்றில் தெரிவிக்கப்பட்டது. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான 5 சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 2 சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஏனைய 3 சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத காடழிப்பு தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களான தவசீலன் மற்றும் குமணன் ஆகிய 2 ஊடகவியலாளர்கள் மீது மரக்கடத்தல்காரர்களால் கடந்த செப்டம்பர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காயமடைந்த ஊடகவியலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்ததுடன் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் 1ஆம் 2ஆம் சந்தேக நபர்கள் ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் கடும் நிபந்தனையில் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் விடுவிக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் சார்பில் சட்டத்தரணி எஸ் தனஞ்சியன், கானா பார்த்திபன், சீனா துஷ்யந்தி உள்ளிட்ட சட்டவாளர்கள் முன்னிலையாக இருந்தனர். போலீசார் மற்றும் வனவள திணைக்களம் சார்பில் மேலதிக அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் வழக்கில் 4ஆம் 5ஆம் சந்தேக நபர்களுக்கு அடையாள அணிவகுப்பு தேவைப்பட்ட நிலையில் சம்பவம் நடந்த அன்று அவர்கள் அங்கு இருந்ததை உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலும் கொரோனா தொற்று நிலைமைகள் காரணமாகவும் சந்தேக நபர்களுக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் நீதவான் பிணை வழங்கியுள்ளார். 3ஆம் 4ஆம் 5ஆம் சந்தேக நபர்களை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் விடுவிக்கவும் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமைகளில் நீதிமன்றில் ஒப்பமிடுமாறும் பணித்துள்ளதுடன் வழக்கு தொடர் சாட்சியாளர்களுக்கான எந்த அச்சுறுத்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என நீதிபதி எச்சரிக்கையும் செய்து விடுவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்வதற்கு போலீசாரும் வனவள திணைக்களத்தினரும் சரியான விதத்தில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மன்று கட்டளை பிறப்பித்துள்ளதுடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் கொரோனா தொற்று தொடர்பில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலையமைப்பின் கொரோனா தொற்று பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா தொற்று பாதுகாப்பு தொடர்பாக அமல்படுத்தப்பட்டுள்ள சட்ட விதிமுறைகள் மற்றும் தொற்று தொடர்பான பிரச்சாரம் மற்றும் விழிப்புணர்வு திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலும் பொதுசந்தை மற்றும் அதனை அண்டிய பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் இடம்பெற்றது. பெண்கள் வலையமைப்பின் பணிப்பாளரும் சட்டத்தரணியுமான பிரசாந்தினி உதயகுமார், திருகோணமலை உதவி தலைமை போலீஸ் பரிசோதகர் லலித்குமார், சூழல் மற்றும் கொரோனா தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியும் உப போலீஸ் பரிசோதகருமான கயர்ஷான் அகுரம்போட, பொது சுகார பரிசோதகர் முரளிதரன் மற்றும் அருள்மோகன் ஆகியோரின் தலைமையில்
விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பொதுமக்களுக்கு கொரோனா தொற்று பாதுகாப்பு தொடர்பாக வர்த்தமானி பத்திரிகையில் வெளியிடப்பட்ட சட்ட விதிமுறைகள் தொடர்பிலும் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பிலும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டதுடன் அவை தொடர்பான துண்டு பிரசுரங்களும் முகக்கவசங்களும் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்துத்துறை ஹாட்லியின் மைந்தர்களது 21 ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்துத்துறை ஹாட்லி கல்லூரி மாணவர்களது 21 ஆண்டு நினைவு நாள் வடமராட்சி இன்பருட்டி கடற்கரையில் அவர்களது குடும்பத்தவர் மற்றும் நண்பர்களால் உணர்வுபூர்வமாக இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. கல்வி செயற்பாட்டின் நிமித்தம் வடமராட்சி இன்பருட்டி கடற்பகுதியில் 1999 நவம்பர் 17 தேதி கடல்வள ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த வேளை கடல் அலையில் சிக்குண்டு உயிரிழந்திருந்த ஜால்ஹாட்லி கல்லூரியின் 2000 ஆண்டு உயர்தர வகுப்பு மாணவர்கள் 4 பேரின் 21 ஆண்டு மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீட மாணவனாக கல்வி கற்று வந்த வேளை புகையிரத விபத்தில் சிக்கி உயிரிழந்த மாணவனது 16 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை 9 மணியளவில் வடமராட்சி இன்பருட்டி கடற்கரையில் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 1999 ஆண்டு 11 மாதம் 17 திகதி அன்று கடலோடு கடலாக சங்கமித்திருந்த பூரணமூர்த்தி, கந்தர்வன், சிவநாதன், ரவிசங்கர், சுந்தரலிங்கம், சிவோத்தமன் மற்றும் பாலகிருஷ்ணன், பிரதீபன் ஆகியோருடன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீட மாணவனாக இருந்தபோது 2004 ஆண்டு 5 மாதம் 17 தேதி அன்று இடம்பெற்ற புகையிரத விபத்தில் சிக்கி உயிரிழந்த மரியரட்னம், குணரட்னம் ஆகியோரின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்றிணைந்து இந்நினைவேந்தல் நிகழ்வை நடாத்தியுள்ளனர். குறித்த மாணவர்களது திருவுருவப்படம் வைக்கப்பட்டு உணவு வகைகள் படியலிட்டு மேற்கொள்ளப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வில் அவர்களது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மலர்தூவி சுடரேற்றி நினைவு வணக்கம் செலுத்தியிருந்தனர். இறுதியில் படிகள் பொருட்கள் மற்றும் மாலை பூக்கள் என்பன மாணவர்களின் ஆத்மா இரண்டர கலந்திருக்கும் இன்பருட்டி கடலில் கலக்கப்பட்டது. இதேவேளை இம்மாணவர்களது நினைவாக குருதிக்கொடி முகாம் எதிர்வரும் சனிக்கிழமை ஹாட்லி கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கடைபிடிக்கப்பட்டு வரும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைவாக குருதிக்கொடி முகாமில் நடாத்த பணிக்கப்பட்டுள்ளதால் குருதிக்கொடி வழங்க விரும்பும் தன்னார்வலர்கள் தங்கள் விவரங்களை முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதராஜி இன்றைய ஊடக சந்திப்பில் மீனை பச்சையாக உண்டு காட்டியுள்ளார். பேலியகொட மீன் சந்தையில் கொரோனா தொற்றாளர்கள் பலரும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பலரும் மீன் கொள்வனவு செய்வதை வெகுவாக குறைத்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் மீன் கொள்வனவு செய்யாத நடவடிக்கையால் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதராஜி இன்று கொழும்பில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் மீனை பச்சையாக உண்டு காட்டினார். இதன்போது கருத்து வெளியிட்டவர் මේ රටේ ජනතාවගේ ගෙනාව මාළු මම ඊයේ තංගල්ල වරායට ගිහලා මම මේ මාළු ගෙනාවේ மக்கள் மீன்களை கொள்வனவு செய்யாத காரணத்தினால் மீனவர்கள் பெரும் சிரமங்களை அனுபவிக்கின்றனர். மீன்களில் கொரோனா வைரஸ் இல்லை, மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பயப்படுகிறார்கள், மக்களை பயப்பட வேண்டாம் என்று நான் கூறுகிறேன். உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க இந்த மீனை நான் பச்சையாக உண்டு காண்பிக்கின்றேன். இது உடன் மீனாகும். இந்த மீனை உண்பதால் கொரோனா வராது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். මේ මාළු ගෙනාවේ පෙන්නන්න මේ රටේ අහිංසක ජනතාවගේ මම රටේ ජනතාවගේ මං ඉල්ලීමක් කරනවා මේ මාළු කන්න බය වෙන්න එපා කිසිම කොරෝනා රෝගයක් හැදෙන්නේ නැහැ මේ අපි කන්නේ අමුයෙන් ඔයාලා කාලා පෙන්නන්නම් අමුයෙන් කන්නේ කන්න පුළුවන් ඉතින් මේවා රටේ ජනතාවගේ මං ඉල්ලීමක් කරන්නේ අපි මේ රටේ දියවර කර්මාන්ත ශේෂ්ඨය ගැන ජනමාල පුරුද්දක් ඇති පවුල අපේ මුතුන් මිත්තෝ මේ රටේ වෙදාරච්චි පටමැදිගේ කියන්නේ ආරච්චි වරු පටමැදි ආරච්චිලා වැල්ලේ ආරච්චිලා වෛද්‍ය ආරච්චිලා හොඳට අපිට මේවයි හොඳට දැනුමක් පුරුද්දක් තියෙන ඒ ආබාධෙන් තමයි මම මේ ප්‍රකාශ කරන්නේ ඉතින් මේ මාළු අමුයන් කනකට රස ඒසම මම මේ ලේ බේරන පිරිසුදු ප්‍රස් මාළු මේ கொரோனா தொடர்பில் போலிச் செய்தியை பரப்பியவர்கள் குறித்து சர்வதேச போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் வீதிகளில் மரணித்து கிடப்பதாக போலீஸ் செய்தியை பரப்பிய திட்டமிட்ட குழு தொடர்பில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் இலங்கையில் வீதிகளில் மரணித்து கிடப்பதாக போலீஸ் செய்தியை பரப்பும் நடவடிக்கை திட்டமிட்ட குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மாவனில்ல குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அந்த வகையில் நாட்டில் இதுவரையில் 61 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதில் ஒரு மரணம் மாத்திரமே வீதியில் இடம்பெற்றிருந்தது. அதுவும் அவர் ஒரு யாசகராக இருந்தமையினால் வீடற்ற நிலையிலேயே அவர் வீதியில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். மாறாக வேறு எவரும் இவ்வாறாக வீதிகளில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் மரணிக்கவில்லை. இருப்பினும் குறித்த போலீஸ் செய்தியில் வீதிகளில் பலர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்து கிடப்பதாக பதிவிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் முன்னெடுக்கப்பட்டிருந்த விசாரணைகளுக்கு அமைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுகண்ணாவ மற்றும் கண்டி கந்தானை பகுதியைச் சேர்ந்த இருவரே இவ்வாறாக கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 36 பேர் கொண்ட குழுவினூடாக இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த குழுவைச் சேர்ந்த இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒருவர் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை பிரஜை, மற்றவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர். அவருடைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம். குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளிடத்தில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் இலங்கைக்குள் எந்த வகையில் நுழைந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். ஆகவே தாய்நாட்டில் நெருக்கடி நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலையில் உண்மை தகவல்களை பகிர்வதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது முறையற்ற செயற்பாடாகும். இதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செய்திகளை பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். මෙවැනි ද්වේෂ සහගත ප්‍රවෘත්ති පළ කිරීමෙන් වළකින්න කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ඔබට ජංගම ඔබට සරයිල් இருந்து விடுதலையான நபருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையில் இருந்து பிணையில் விடுதலையான நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த நபர் ஜக்கலமுள்ள வடகட்டிய பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 11 தேதியே இவர் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகியுள்ளார். பூசா சிறையில் ஏற்கனவே தொற்றாளராக இனங்காணப்பட்டவரிடமிருந்து இவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 785 போலீஸ் அதிகாரிகள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 785 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். அத்தோடு கண்டி பேராதனி போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரியொருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரி மற்றும் அவருடன் நெருங்கி பழகியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் மேலும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் அமுல்படுத்தப்பட்டு 24 நாட்கள் கடந்த நிலையில் குறித்த பிரதேசத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு காணப்படுவதனால் அதனை தடுக்கும் முகமாக பிரதேச சுகாதார திணைக்களத்தினால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோரலை பெற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடன் நெருங்கிய உறவுகளுக்கு சுகாதார வைத்திய அதிகாரிகளால் PCR பரிசோதனைகள் பரவலான முறையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. கோரலை பெற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு மற்றும் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 54 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடன் தொடர்புகளை வைத்திருந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் என்ற அடிப்படையில் கோரலை பெற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவினரால் விவரங்கள் திரட்டப்பட்டு PCR பரிசோதனைகள் வாழைச்சேனை முகைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா குறுக்கலூரில் சட்டவிரோத மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுக்கற்காட்டு பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடத்தி செல்லப்படவிருந்த முதிரை மரக்குட்டிகள், அறுக்கப்பட்ட முதிரை பலகைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் என்பன பூவரசங்குளம் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பூவரசங்குளம் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலையடுத்து குறுக்கரில் விசேட நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போதே மரக்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் உட்பட மரக்குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட முதிரை மரக்குட்டிகள் மற்றும் வாகனம் என்பன
வவுனியா பூவரசங்குளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இக்கடத்தல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையினை வவுனியா பூவரசங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு அலைகல்லு போட்டகுளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இவ்வருட புலமைப்பரசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 100 வீத சித்தியை பெற்றுக் கொண்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அலைக்கல்லு போட்டகுளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை புலமை பரீட்சையில் 100 வீதம் சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளது. முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்தில் ஓட்டுசுட்டான் கோட்டத்திற்கு உட்பட்ட அலைக்கல்லு பாடசாலை பின்தங்கிய கிராமத்தில் அடிப்படை வசதிகளின்றி இயங்கி வரும் ஒரு பாடசாலையாகும். அங்கு தரம் 1 தரம் 5 வரை மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு குறித்த பாடசாலையிலிருந்து 3 மாணவர்கள் தோற்றிருந்த நிலையில் அவர்களில் தாயின் அரவணைப்பில் கல்வி கற்று வந்த டிஷானா என்ற மாணவி 165 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். இதேபோல சானா ரம்சிகா 158 புள்ளிகளையும் டானா பிரணீதா 153 புள்ளிகளையும் பெற்றுள்ள நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 100 வீத சித்தியினை அடைந்த பாடசாலையாக குறித்த பாடசாலை தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவில் தண்டப்பணம் செலுத்தவும் சாரதி அனுமதி பத்திரங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டம் தென்மராட்சி இடைக்குறிச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாலயம் மாணவர்கள் 4 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சாதனை படைத்துள்ளனர். இதற்கமைய 186 புள்ளிகளை இதார்வன் என்ற மாணவனும் சானா சந்துஜன் 178 புள்ளிகளையும் மானா கிருஷ்ணவி 176 புள்ளிகளையும் டீனா கலஸ்டிகன் 174 புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். நீண்ட காலத்துக்கு பின்னர் இடைக்குறிச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாலய மாணவர்களின் இந்த சாதனை பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக பாடசாலை அதிபர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பாடசாலை அதிபர் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையில் 106 மாணவர்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையில் 8 மாணவர்கள் 190 புள்ளிகளுக்கும் அதிகமாக பெற்று சித்தியடைந்துள்ளதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மானா மகிஷன் 195 புள்ளிகளையும் பானா அக்ஷயன் 193 புள்ளிகளையும் ஜீனா சதுசன் 192 புள்ளிகளையும் தானா தர்சியன் 192 புள்ளிகளையும் சானா கர்ஷவர்தன் 192 புள்ளிகளையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தரம் 5 புலமை பரிசில் பரிசுக்கு தோற்றிய மாணவர்களில் 95 வீதமான மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கும் அதிகமாகவும் 99 வீதமான மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு அதிகமாகவும் பெற்று சித்தியடைந்துள்ளனர். எங்கள் பாடசாலையிலே 190 மேலே 8 மாணவர்கள் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே அதிகூடிய புள்ளியாக 195 புள்ளியை மதியழகன் மதுஷன் பெற்றிருக்கின்றார். இது ஒரு சிறப்பான விடயம்தான். இருந்தாலும் இன்னமொரு விடயத்தை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அன்பான பெற்றோர்களே, விட்டுப்புள்ளிகளுக்கு கீழ் பெற்ற மாணவர்களும் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க மாணவர்களாக வருவார்கள். அவர்கள் இந்த பரீட்சையிலே விட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுபவர்களை பெறவில்லை என்று அவர்களை தண்டிக்கவோ அவர்களுக்கு உளரீதியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தல்களை வழங்காது அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த பிள்ளைகள் மகிழ்வாக இருப்பதற்கு வலிசமைப்போம். இவ்வருடம் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் 195 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளேன். இதற்காக எனக்கு வழிகாட்டிய பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் பிரதி அதிபர் அவர்களுக்கும் வகுப்பாசிரியரான திருமதி நிஷந்தி டீச்சர் அவர்களுக்கும் சன் சுதர்சன் சார் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். கொரோனா காலத்தில் பத்மநேசன் சார், ஜெயகாந்தன் சார், சுந்தா சார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். வீட்டில் எனக்கு கற்பித்த பெற்றோர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது எதிர்கால இலட்சியம் விமானியாவதே ஆகும். யாழ்ப்பாணம் வரணி கரம்பைக்குறிச்சி அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலையில் நடைபெற்று முடிந்த 2020 ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 3 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் சிறந்த பெறுபொருட்களை பெற்று சித்தியடைந்து பாடசாலைக்கு பெருமை தேடி கொடுத்துள்ளனர். குறித்த பாடசாலையிலிருந்து 19 மாணவர்கள் தோற்றியிருந்த நிலையில் 15 மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளதுடன் 3 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் சிறந்த பெறுபொருட்களை பெற்றுள்ளனர் என பாடசாலை அதிபர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பூனா லட்சுமிதா 171, கனா அபிலாஷ் 161, செல்வன் வி ஜனுஷாம் 160 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் பெருமை தேடி கொடுத்துள்ளனர்.
வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கும் சித்திப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கும் பாடசாலை சமூகம் வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் இவர்களுக்கு வழிகாட்டிய அதிபர் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தரம் 5 புலமை பரிசல் பரீட்சையில் யாழ்ப்பாணம் அருணோதயா கல்லூரி மாணவி சிவநாதன் லிவின்ஷிகா 195 புள்ளிகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளார். அருணோதயா கல்லூரியில் இருந்து 79 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிருந்த நிலையில் 39 மாணவர்கள் சிறந்த பெறுபர்களை பெற்று சித்தியடைந்துள்ளதாக பாடசாலை அதிபர் என் கேதீஸ்வரன் தெரிவித்தார். கல்லூரியிலே இந்த வருடம் நடைபெற்ற தரம் 5 ஆண்டு புலமை பரிசல் பரீட்சையிலே மொத்தமாக 79 மாணவர்கள் தோற்றி 39 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கின்றார்கள். அந்த வகுப்பு 79 மாணவர்களும் 2 வகுப்பாக பிரித்து அந்த வகுப்புகள் நடைபெற்றன. அதிலே திரு தர்மசீலன் ஆசிரியருடைய வகுப்பிலே 36 மாணவர்கள் சித்தி பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர் படைக்கிறதுக்கு தர்மசீலன் அவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார். அந்த மொத்தமாக சித்தியடைந்த 39 மாணவர்களிலே செல்வி சிவநாதன் லிவின்சியா என்பவர் 195 புள்ளிகளை பெற்று யாழ் மாவட்டத்திலே இரண்டாம் நிலையை பெற்றிருக்கின்றார். இந்த யாழ் மாவட்டத்திலே இந்த முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்ற மாணவர்களிலே இந்த உதவிப்பணம் பெறுகின்ற மாணவி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே நமது பாடசாலைக்கு அது ஒரு மிக பெருமை வாய்ந்த ஒரு இதாக இருக்கின்றது. நம்மளுடைய கல்லூரியினுடைய ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்பாக செயற்படுகின்றார்கள். குறிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் ஒருமித்து அவர்கள் எந்தவித போட்டி பொறாமையின்றி செயற்படுவதனால் தான் நாங்கள் இந்த வெற்றிகளை தொடர்ந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தினை பிடித்தமையினிட்டு மகிழ்ச்சி அடைவதாக மாணவி சிவநாதன் லிவின்ஷிகா தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சையில் 195 புள்ளிகளை எடுத்து யாழ் மாவட்டத்தில் இரண்டாவது பிள்ளையாக அமைந்துள்ளேன். நான் இப்பெருவரனை பெற்ற காரணமாக இருந்த அதிபர் பிரதி அதிபர் அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு சிறுவயதிலிருந்து கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நான் நான் நிலையை அடைவதற்கும் மற்றும் சக மாணவர்கள் நட்பெறுவரனை பெறுவதற்கும் காரணமாக இருந்த எனது வகுப்பாசிரியர் தர்மசீலன் ஆசிரியர் அவர்கள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கல்வி கற்பித்தார். அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு எனக்கு நல் வழிகாட்டியாக இருந்த எனது பெற்றோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். யாழ் மாவட்டத்தில் இரண்டாம் நிலையினை பெற்றுத்தந்த மாணவி சிவநாதன் லிவின்ஷிகாவிற்கு பாடசாலையின் பிரதி அதிபர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இரண்டாம் நிலையை பெற்றுத்தந்த லிவின்சி அவர்களுக்கு எமது பாடசாலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து அவள் மேலும் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இப்பெருவேட்டுக்கு காரணமான அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முற்கன் தெரிவித்துக் கொண்டும் இந்த இடர்பட்ட காலப்பகுதியிலும் அவர்கள் தங்களை சுயமாக தங்களுக்கு எதுவித வற்புறுத்தலும் இன்றி சுயமாக ஆர்வமாக மாணவர்களுக்கு கற்பித்து இந்த பெருவேட்டை பெறுவதற்கு காரணமாக அமைந்தார்கள். அவர்களுக்கு எமது பாடசாலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.